உங்கள் அம்மா அக்கா எல்லாரையும் வெறும் போக பொருளாக்குறீங்க நீங்கள் இதை எதிர்க்கணும் நான் இப்படி நூற்றுக்கணக்கானவங்களை பார்த்துருக்கேன் அவங்க சீரழிஞ்சு போயிட்டாங்க இது சரி தப்பு பற்றின பிரச்சனை இல்லை இது மனநல பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களும் இதை பார்க்கறது ஃபேஷன் ஆயிடுச்சான் நீங்கள் செய்கிறது அடிமுட்டாள்தனமானது அதில் வர்ற பொண்ணுக்கு உங்கள் அம்மாவோட முகத்தை வச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நமஸ்காரம் சத்குரு இன்டர்நெட்ல நிறுத்துறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று கேள்விப்பட்டேன் கூட படிச்சவங்க அடிமையாகி அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு ஏன் இதுக்கு அடிமை ஆகுறாங்க இதுல சுலபமா வெளியே வர்றது எப்படி சரியா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் பானோகிராஃபி அப்படிங்கிறது பால் உணர்வு இது நீங்க வளர்த்துக்கிற ஒரு வித நோய் இது நோய் அப்படின்னா பால் உணர்வே நோயின்னு இல்லை அது நம்ம உருவாக்கத்துடைய ஒரு பகுதி நாம் இங்கே இருக்கிறதே அதனால தான் நாம் இங்கே அதுக்காக இல்லை நாம் இங்கே அதனால இருக்கிறோம் அதிலிருந்து தான் நாம் பிறக்கிறோம் இது சரி தப்பு பற்றின கேள்வி இல்லை ஆனால் என்னென்னா மற்ற எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை அதுங்களோட பாலுணர்வை கட்டுப்படுத்தும் ஏன்னா அதுங்களோட பாலுணர்வு பருவநிலையை சார்ந்திருக்கும் மற்ற நேரம் அதுங்களுக்கு எது ஆணு எது பெண்ணுன்னு தெரியக்கூட செய்யாது இயற்கை அதுங்களை கட்டுப்படுத்துது அந்த கட்டுப்பாட்டை இயற்கை உங்ககிட்ட இருந்து எதுக்காக எடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மூளை இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஆனால் அது உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்க பாக்குறீங்க ஆமாம் ஏன்னா சின்ன வயசுலயே நீங்கள் அந்த விஷயங்களை பார்த்தா உங்கள் தலைக்குள்ளே வேறு எதுவும் நடக்காது அதனால இந்த விஷயத்தில் இந்த விஷயங்களை நிறுத்துறதுல பெண்களுக்கு அதிக பொறுப்பும் அவசியமும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதை பற்றி யாரும் எதுவும் சொல்கிறதில்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களும் இதை பார்க்குறது ஃபேஷன் ஆயிருச்சான் யாரோ இதை பாலியல் கல்வின்னு சொல்கிறாங்க இல்லை இது அப்படி எதுவும் இல்லை ஏன்னா இதுவரை நடந்திருக்கிற சண்டைகளாலையும் பெண்கள் போராடி இருக்கிறதாலையும் வெளியே பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் வந்திருக்கு பார்னோகிராஃபி பார்க்கும்போது நீங்கள் அந்த சுதந்திரத்தை தூக்கி எறியறீங்க அதை பார்த்தா நீங்கள் எப்படியும் ஒரு போக பொருள் தான் புரியுதா நீங்கள் ஒரு உயிராக ஆக விரும்புனா நீங்க இதை எதிர்க்கணும் வீதியில இல்லை இதை எங்கே பார்த்தாலும் நீங்கள் அதை அங்கேயே நிறுத்தணும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது யாரோ ஒருத்தரோட சந்தோஷத்தையோ உல்லாசத்தையோ இன்பத்தையோ பத்தினது பெண்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு இன்னும் ஒரு ஆணோட தலைக்குள்ள இல்ல ஒரு ஆண் பரி வளர்ந்தாதான் அவன் இதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியும் குறிப்பா நான் இப்படி நூத்து கணக்கானவங்களை பார்த்துருக்கேன் சின்ன வயசுலயே இதுக்குள்ள போனவங்க அதனால மோசமா சீரழிஞ்சிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்க கூட அர்த்தமுள்ள உறவுகள் உருவாக்குறதுக்கு அவங்களுக்குள்ள அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க எவ்வளோ பைத்தியமாறாங்கன்னு உங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது இப்படி அவங்க கஷ்டப்படுறத பத்தி எனக்கு சொன்னாங்க ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க இப்போ அதுல எப்படி வெளியே வர்றது நீங்க இதை புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை உங்களை விழிப்புணர்வான உயிர்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையும் விழிப்புணர்வா செய்வீங்கன்னு நினைச்சு உங்களை ஒரு இருந்து விடுவிச்சிருக்கு அதுக்குன்னு நீங்க எப்பவும் இனப்பெருக்க செயலையே செஞ்சுட்டு இருக்கணும்னு இல்லை இது இன்பத்தை இல்லை இது சந்தோஷத்தை பத்தினது இல்லை இது அன்பை இல்ல இது ஒரு கட்டாயத்தன்மை கட்டாயத்தன்மைன்னு அடிமைத்தனம்னு உங்களுக்கு புரியலைன்னா உங்களை என்ன செய்ய ஹலோ கட்டாயத்தன்மைன்னா அடிமைத்தனம் விழிப்புணர்வு தான் நமக்கு இருக்கிற ஒரே விடுதலைன்னு உங்களுக்கு புரியலை ஸோ அதனால் அதை விட வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போகாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதை விடுறதுக்கு என்ன இருக்குது அது இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லை அது என் தலைக்குள்ளே நடக்குது உங்கள் தலை அப்படி அதில் நீங்கள் எதை பதிய வச்சாலும் அதுதான் அதில் நடக்கும் இல்லையா உங்கள் தலை அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் சௌரியத்தையும் உங்கள் அழிவுக்கு நீங்கள் பயன்படுத்த நினைக்கிறீங்க அட இதில் என்ன தப்பு சத்குரு இதுதான் தப்பு உங்கள் அம்மா உங்கள் சகோதரி உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் வெறும் போக பொருளாக்குறீங்க நீங்க எல்லாரும் பிரம்மச்சரிகளாகி எங்கேயோ போகணும்னு நான் சொல்லல அது முடியாது அப்படி வாழற திறமை இருக்கிற சில பேர் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க கண்ணியத்தோட நடத்திக்கணும் இதுல எங்க கண்ணியம் இருக்குது போர்னோகிராபியில பெண்ணுக்கு எங்க கண்ணியம் இருக்குது ஹலோ அதுல எங்க கண்ணியம் இருக்குது பூமியில இருக்கிற மக்கள்ல பாதி பேருக்கு கண்ணியம் இல்லாம செய்றதால உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா இது அருவறுப்பானது இது சரி தப்பு பத்தின பிரச்சனை இல்லை இது மனநல பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இது மனநல பிரச்சனை இது சரி தப்பு பத்தின பிரச்சனை இல்லை இது மனநல பிரச்சனை அசிங்கமான ஏதோ ஒன்றை பார்த்து நண்பர்களோட சிரிச்சுக்கிறதால நீங்க ஏதோ பெரிய காரியம் செய்றதா நினைச்சுக்காதீங்க நீங்கள் பண்ணுறது அடிமுட்டாள்தனம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அந்த போர்னோகிராஃபியில் அதில் வர்ற பொண்ணுக்கு உங்கள் அம்மாவோட முகத்தை வச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் திங்க் யூ